இனிய வணக்கம் உறவுகளே. இன்று கத்தாரில் அவ்வமு ரெண்டிடத்தில் உள்ள சஃபாரி மால், அதாவது சஃபாரி பீரங்காடிக்கு சென்றிருந்தோம். அப்போது அங்கே ஒரு செம்மண்ணூர் நகைக்கடை, செம்மண்ணூர் ஜுவல்லரி என்ற அந்த நகைக்கடைக்குள் சென்று எங்களோட கூட வந்த ஒருவர் நகை சங்கிலி எடுத்தார். அப்போது நான் அவர்களை கேட்டேன், ஒளிப்பதிவு செய்ய சம்மதிக்கிறீர்களாண்ட ஓமன்றார்கள். எடுத்தேன். இப்போது இங்கத்திய விலையில் 206 ரியால் ஒரு கிராமுக்கு, அதாவது ஒரு கிராமுக்கு 10 ரியால் 206 ரியால் போகிறார். அதோட செய்கூலியும் போடுவார்கள். நாங்கள் எடுக்கும் நகையின் நிறையை பொறுத்து, நிறை கூட கூட செய்கூலி குறைப்பதாக கூறினார்கள். என்ன சொல்வது, இப்போ எங்கள்ட நாட்டு இலங்கை காசுக்கு 1 லட்சம் ரூபா கிட்ட போகிறது 8 கிராம் நகை, அதாவது 1 பவுன் நகை. இங்கே எடுப்பது பரவாயில்லை என்று தோணுகிறது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் கூட இங்கு மலிவாக கிடைக்கிறது இந்த நாட்டில். அதோட 22 கேரட் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நகை, நல்ல தரமான பொருட்கள். பாருங்கள், வித்தியாசமான எல்லாம் எடுத்திருக்கேன், வித்தியாசமாக தெரிகிறது. அதை விட அந்த உள்ளுக்கு இருக்கிற மின்குமிழ்களின் வெளிச்சம் இந்த நமது என்னுடைய ஃபோனின் இதுக்கு அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பாருங்கள், தெரிகிறதை பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாம் நான் இன்று தான் இப்போ திரும்ப கத்தாருக்கு 2014 வந்த பிறகு இன்று தான் இந்த ஒளிப்பதிவு செய்வதற்காக இருக்கேன். காரணம், அவ்வளத்தில் நகைகளின் விலை கூடுதல் கூடிக்கொண்டு போகுது. எடுப்பதற்கு மனம் இல்லை, அதனால் இன்றைக்கு இந்த ஒளிப்பதிவுக்கு பாருங்கள். இதில் விலை போட்டிருக்கிறார்கள். 10 ரியால் 1 கிராம் 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் அவ்வளோ உண்டு. அதன்படி பெறுமதி கூடக்கூடாது, அதாவது பொருளின் நகையின் பெறுமதி. இந்த இதில் உள்ளவர்கள் என்னோடு வந்தவர்கள் ஒரு சங்கிலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்கள் காணொலிகளை, வித்தியாசமாக எடுத்து போடுவேன். இதுவும் இன்று வேலையோடு சேர்த்து தான் அங்கே சென்ற போல சென்றபோது எடுத்தது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி உறவுகளே. ஓகே, எங்கே நீ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இதோட போட்டு இதோட பார்த்தேன். இப்போ நான் போட்டு அதான் இப்போ